ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PendriveStudy. நான் கார்த்திகராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். கேட்டகரி வைஸ் போங்க, அப்போ தான் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எந்த மந்த்லேருந்து கவர் பண்ணியிருக்கோன்னா, ஃப்ரம் அக்டோபர் 2018 டு 23rd August 2019. அதாவது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆச்சு. ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிற டேட் முன்னாடி வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கான அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பார்த்துடலாங்க. நான் வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். சரியா? நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் இவங்க தான். யார்? பிரியா கிருஷ்ணசுவாமி. நம்ம தமிழ் படத்துக்கான அந்த பாரம்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட டேரக்டர். வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றது எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இதுதான் ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ்லேயே இன்னொன்று, இந்த பாரத் ரத்னா அவார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இப்போ தான் பர்சனலாக போய் கொடுத்துருக்காங்க. சரியா? முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, இப்போ தான் பர்சனலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க யார் யார் பேருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ அந்த மகாராஷ்டிராவில் பூனேயில் இருக்கிற மகாபலேஸ்வர், அதான் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா ஆஃப்டர் மேகாலயா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜியாகிரஃபி கொஸ்டின் லிங்க் ஆகுது. ஃபஸ்ட்டு மேகாலயாவில் இருக்கிறது, நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி சிறப்புஞ்சி இருந்துச்சு. சரியா? நெக்ஸ்ட் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டு ராமன் மெக்ஸாசே அவார்டு. யாருக்கு? நம்ம இந்தியா. நிறைய பேர், 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட். இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், ரவிஷ்குமார். அப்புறம் இதில் நம்ம அபிநந்தன், அவருக்கு வீர் சக்ரா அவார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மின்டி அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் யுத் ஷேவா மெடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எப்போவுமே காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கொஸ்டின் வர்றதில்ல, அது அந்த நியூஸில் உள்ளே இருக்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ மின்டி அகர்வால் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ராமன் அவார்டு கொடுத்தாங்க கூட கேட்கலாம். எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, 5 பீப்புள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த புக்கு வெங்கையா நாயுடு, அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. இந்த வருஷம் இனிமேட்டு நடக்க போகிற எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேருந்தும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடுங்க. சரியா? எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 19 அர்ஜுனா அவார்டு வின்னர்ஸ் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வரும். 4 பேரை கொடுத்துட்டு இவங்க அந்த அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரியா? ரயில்வேஸில் இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லேருந்து நிறையா கொஸ்டின் வந்துடும். நான் இருந்தாலும் அர்ஜுனா அவார்ட்ஸில் பெண்களை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸ்வப்னா, பூனம், பூஜா, அஞ்சம், சோனியல். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். சரியா? இவங்க தீபா மாலிக், இவங்க பேரா ஒலிம்பியன். சரியா? அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஆகஸ்ட் 15 எப்போவுமே நிறைய அவார்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய, அது ஒரு அரௌண்ட் 20 awards கிட்ட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதான். இந்த 201 பேருக்கு இந்த கலைமாமணி அவார்ட் கொடுத்தாங்க. ப்ளஸ் இஸ்ரோ சேர்மேன் சிவன் இருக்கார்லி, அவருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேலம் கார்பரேஷனுக்கு வந்து ஒரு அவார்டு. அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கு தருமபுரிக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வேதாரண்யம், 3rd அறந்தாங்கி. சரியா? இதுதான் அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாமும் இம்பார்ட்டன்ட் தான், எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை மந்த் பார்த்துடலாங்க. இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இந்தியாவில் 38வது சைட்டாக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் இது வரைக்கும் 37 இருந்தது. 38வதாக ஜெய்ப்பூர், நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியை ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியாங்க? 2 question வரலாம். இது வரைக்கும் எத்தனை இந்தியாவில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குன்னு கேட்கலாம். 38. அதே மாதிரி எதுன்னு கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி. இன்டெப்த்தாக டிஎன்பிஎஸ்சி இப்போ ரொம்ப பின்னாடி போகிறாங்க, அதனால் வந்து நான் முன்னாடி ஆட் பண்ணதையும் போட்டுவிட்டேன். இந்த மும்பை விக்டோரியன், அதுக்கு முன்னாடி அகமதாபாத். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த பத்மா அவார்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் யார் ஃபினான்ஷியலி இன்னும் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்காக ₹10,000 மந்த்லி பென்ஷன் மாதிரி ஒடிசா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் 38th சைட்டு, ஒடிசா, பத்மா அவார்டிஸ்க்கு ₹10,000 மந்த்லி பென்ஷன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்கு வந்து பெஸ்ட் டைகர் ரிசர்வ் அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது இது நம்ம டைகர் அந்த பாப்புலேஷன் இம்ப்ரூவ் பண்ணது, அந்த வேர்ல்டு டைகர் டேயில் அந்த பிரைம் மினிஸ்டர் கொடுத்த ஸ்பீச்சு, அதெல்லாம் வந்து நம்ம நேஷ்னல் நியூஸில் நான் கொண்டு வந்துட்டேன். இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பார்க்கறதுனால நான் இதை மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். சரியா? சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பெஸ்ட் டைகர் ரிசர்வ் அவார்டு வாங்கியிருக்கு. அது மட்டும் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் கீழே தெரிஞ்சால் போதும். சரியா? அதே மாதிரி இந்த க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஒடிசாவில் ரசகுல்லாக்கு. சரியா? இது முன்னாடி டிஸ்பியூட் இருந்தது ரசகுல்லா யாருக்குன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலும் இவங்களும் ஏதோ சம் ப்ராப்ளம் வாஸ் தேர். நவ் ஃபைனலி தே ஹேவ் கிவன் டு ஒடிசா. சரியா? ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஒன்றும் இல்லை, அது அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஒடிசா ரசகுல்லா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பெஸ்ட் டைகர் ரிசர்வ் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா நம்ம அமேசானோட சிஓ இவர் ஃபஸ்ட்டு, அவரை தொடர்ந்து இந்த லக்ஸரி கூட்ஸ் மேக்கர் பெர்னார்ட், தேர்ட் பிளேஸ் தான் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில்கேட்ஸ். சரியா? காலம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். பில்கேட்ஸ் தான் அந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. இப்போ நம்ம சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணி தான் நம்ம அமேசான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறோம், அந்த சைட்டு உள்ளே போயிட்டு அதெல்லாம். ஆனால் இப்போ என்னென்னா, கண்டுபிடிச்சவருக்கு 3rd போயிட்டார், அதை பயன்படுத்தினவரும் ஃபஸ்ட் இடத்துக்கு போயிட்டார். நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம வச்சுக்கிங்க, ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யார். சரியா? மோஸ்ட்லி கேட்கலாம் தேர்ட் பிளேஸ் யாருன்னு கூட கேட்கலாம், இட்ஸ் பில்கேட்ஸ். செகண்ட் யாருன்னு கூட கேட்கலாம், ஏன்னா இவர் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது இல்லை. ஏன்னா ஃப்ரெஞ்சு லக்ஸரி கூட்ஸ் வந்து அவ்வளோக்கு ஞாபகம் இருக்காது. அமேசான், மைக்ரோசாஃப்ட் நம்ம மைண்ட்லேயே இருக்கும், ஜெஃப் அண்ட் பில்லு. பட் இந்த பெர்னார்ட் ஞாபகம் வச்சுருக்கும், ஞாபகத்தில் இருக்காது. அதை கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூன் மந்த் பார்த்துடலாங்க. இதில் மிஸ் இந்தியா அண்ட் மிஸ் ஆஸ்திரேலியா ரெண்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். வாங்க பார்க்கலாம். இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு மால்தீவ்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவருக்கு வந்து ஜார்ஜ் H.W. புஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபார் ஸ்டேட்மேன்ஷிப். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அமிதாவ் கோஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு மோஸ்ட் பங்க்சுவல் ஏர்லைன் அப்படின்ற விருதும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதுவும் அமிதாவ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கொஸ்டின்ல வரும். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் ஃபார் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அண்ட் நாஸ்டாக் சீஃப், இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் அப்படின்னா இவங்க தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சுந்தர் பிச்சை நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், இவங்க very very important. லாஸ்ட் இதில் நான் பிக்சர் ஷோ பண்ண முடியல, அதனால அது பிக்சரோட காமிச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தாங்க. சரியா? இப்போ நம்ம வாட்டர் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கோம், என்விரான்மெண்ட் சம்மந்தமாக. அந்த சேவ் வாட்டர் ஹீரோ அவார்ட் கிவன் டு இவர். அதே மாதிரி ஒரு என்ஜிஓ, பெங்களூரை சேர்ந்த என்ஜிஓ அக்ஷய பாத்ரா, அதுக்கு வந்து பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் குளோபல் சாம்பியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட் இன் சோஷியல் டெவலப்மெண்ட் பிரசிடென்ட் அவார்டு வாங்கினது வந்து நால்கோ, இந்த அலுமினியம் கம்பெனி ஒன்று. அதே மாதிரி ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்து ரிச்சஸ்ட் ஃபீமேல் மியூசிஷியன்ஸை வரிசைப்படுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் இருக்காங்க பாருங்க, ரியானா. இவங்க ஃபாலோட் பை எல்லாருக்கும் தெரிஞ்ச மடோனா. மற்றவங்களும் இருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, இந்த பேஜில் இருக்கிறதுலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்ஷய பாத்ரா, பிபிசி அவார்டு, சேவ் வாட்டர் ஹீரோ அவார்டு, நால்கோ, சிஎஸ்ஆர், ரியானா, ஃபோர்ப்ஸ் ரிச்சஸ்ட் ஃபீமேல் உமன். சரியா? எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஃபெமினா மிஸ் இந்தியா, லாஸ்ட் இயர் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த அணுகீர்த்தி வாங்கினாங்க இல்லையா? இந்த வருஷம் யாருன்னா சுமன் ராவ் ஃப்ரம் ராஜஸ்தான். சரியா? பிக்சர் நான் இங்கே காமிக்க முடியல, நான் இன்ட்ரோடக்ஷனில் காமிச்சிருந்தேன். சரியா, ரன்னரப் யாருன்னு கேட்கலாங்க. தெலுங்கானாவை சேர்ந்த சஞ்சனா. நெக்ஸ்ட் அதில் மிஸ் இந்தியா பார்த்தோம் இல்லையா, மிஸ் யூனிவர்ஸ் ஆஸ்திரேலியா. இவங்க ஏதோ இந்தியன் ஆர்ஜின் சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியா தென் இந்த யோகா டெவலப்மெண்ட்டுக்காக பிரைம் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். 4 விஷயங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இன் கேட்டகரி ஆஃப் இண்டிவிஜுவல் நேஷ்னலில் வந்து சுவாமி ராஜஸ்ரீ முனி, இண்டிவிஜுவல் இன்டர்நேஷ்னலில் வந்து இவங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் நேஷ்னலில் வந்து பிகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் வந்து ஜப்பான் யோகா. இது சரியா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா யோகாவுக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவார்டு அவுட்ஸ்டாண்டிங் நேஷ்னல் சுவாமி ராஜஸ்ரீ, இண்டிவிஜுவல் இன்டர்நேஷ்னல் ரோசி, ஆர்கனைசேஷன் நேஷ்னல் பிகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் ஜப்பான் யோகா. சரியா, அப்புறம் அந்த பிரியா மிஸ் யூனிவர்ஸ் ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சாகித்ய அகாடமியால் கொடுக்கப்படுற அந்த பால் சாகித்யா புரஸ்கர் அவார்டு 22 பேர் கொடுத்துருக்காங்க. அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, இந்த பேஜும் ஹைலி இம்பார்ட்டன்ட் தாங்க ஃபார் த அப்கமிங் எக்ஸாம். இந்த பேஜ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த ஓமன் நாட்டை சேர்ந்த ஜோகா அப்படின்றவங்க வந்து மேன் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்ற அவங்களோட நாவலுக்காக இருக்க பாருங்க பிக்சர், அதுக்கு பரிசு வாங்கியிருக்காங்க. சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டினில் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? இங்கே மேன் இருக்கு, இங்கே ஜோக்கா இருக்கு, ஜோதிகான ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிகா. சரியா, அவங்களோட அக்கா பேர் என்னங்க? அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான், நக்மா. கரெக்டா, இந்த மேன் வந்து இந்த நக்பால இருக்கு பாருங்க, எம்ஏஎன், அதே மாதிரி ஜோத்கா. சரியா, மேன் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யார் வாங்கினான்னு சொல்லி தான் முக்கால்வாசி கொஸ்டின் இருக்கும். அந்த மேனை பார்த்த உடனே நக்மா ஜோதிகா அப்படின்ற லிங்கை கொண்டு வந்துருங்க. சரியா, நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த செகண்ட் காலமில் செகண்ட் ரோ, போன வருஷம் இந்த மியான்மர் ஜேர்னலிஸ்ட்டு 2 பேரை வாலூன், இது ஏதோ அவங்களோட நாட்டு பேரில் இருக்குது, ஒன்று வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா, இங்கே பாருங்கள், இவரோட பேர்லேயும் இந்த டபிள்யூஏ இருக்குது, இவரோட பேர்லேயும் அந்த டபிள்யூஏ இருக்குது. என்ன, இவர் இதில் டபிள்யூஏன்னு இருக்குது, இங்கே டி ரிவர்ஸாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, வந்த வேர்ல்ட்ஸ் ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த நிர்பயா கேங் ரேப் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாயா சர்மா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் அவார்ட் ஃபார் கரேஜ் அண்ட் லீடர்ஷிப் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டினில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இப்போ ரோஹித் சர்மா அவர் இருக்கார் இல்லையா கிரிக்கெட் டீமில், அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயா சர்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மந்த் பார்த்துடலாம். இந்த பேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு ஆத்தர் ராணா தாஸ் குப்தா வாஸ் அவார்டட் த ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி பிரைஸ் ஃபார் இஸ் நாவல் சோலோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ரவீந்திரநாத் தாகூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜனகன மன தான் ஞாபகம் வரும். அவரோட ஃபர்ஸ்ட் பேரில் பாருங்கள், ராணா தாஸ் குப்தா. இது ஆருக்கு பதிலாக ஜன கன மன கதி, அந்த ஜன அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரவீந்திரநாத் ஜனகன, ஸோ ராணா தாஸ் குப்தா லிங்க் ஆகிறார். சரியா? நெக்ஸ்ட் ஒன் மோர் சயின்டிஸ்ட் கங்கன்தீப் காங். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பி அவார்டட் தி ஃபெலோஷிப் ஆஃப் த ராயல் சொசைட்டி இன் யூகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் நதி கங்கா. சரியா? அந்த கங்கா அப்படின்றத வச்சு கங்காதீப் காங் ராயல் சொசைட்டியில் ஃபெலோஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நெக்ஸ்ட் இந்த பேஜில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு யுஏஇயோட ஹையஸ்ட் சிவில் அவார்ட் ஷயீத் மெடல் கொடுத்துருக்காங்க. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? நரேந்திர மோடி. சரியா? அவர் எதுக்காக இப்போ எல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எலெக்ஷன் டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வார்த்தை DAY. நரேந்திர மோடி எலெக்ஷன் டேட்காக ரொம்ப ஆவலாக இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் மலையாளம் ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு வந்து பெஸ்ட் சினிமேட்டோகிராஃபி அவார்ட் கொடுத்துருக்காங்க 2019 பீஜிங் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதுவே ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம மலையாளம்ல ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் யாருங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க, தமிழில் நடித்தவங்க பாவனா தான். ஸோ அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். பாவனா சினிமா. நெக்ஸ்ட் மார்ச் மந்த் பார்த்துடலாம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, in Chhattisgarh and Mysore in Karnataka. This is a cleaning award. India is cleaner. So, India indoor. And the link is to me. Next in the page is very important mathematician. You will get the Apple Prize. Very important for geometric analysis and Gauss theory. You will get simple amounts. You will get Apple AE. You will get a pair. Next, 64th Filmfare Award. This is a very important award. For a woman best director, for the film Razi Meghna. Next, in the page very important Pritzker Prize. Arata, Japanese architect Kurthakanga. Next to February month, Patalanga. In the page, two important one Union Minister Piyush Goyal, award prestigious Karnad Prize. Historian Sanjay Subramaniam has won the Dan David Prize of the Israel for his work on intercultural encounters between Asian Europeans. Dan San. Oh no. Next, very important 91st Oscar. 91st, இப்போ நம்ம என்ன இயர்ல இருக்கோம் 2019ல இருக்கோம் அதை வச்சு நீங்க 91 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். பெஸ்ட் பிக்சர் கிரீன் புக் ஆக்டர் ரமி, பெஸ்ட் டைரக்டர் அல்ஃபோன்ஸ். Next in the page very important Narendra Modi has been honored with Seoul Peace Prize by South Korea. It's January month. In the page, important Namita Gokalli, Sushila Devi Literature Award. And it is Aparna Kumar, IPS officer and ITBT officer to successfully conquer the South Pole. Very important award கொடுத்திருக்காங்க பாரத் ரத்னா 3 பேர் கொடுத்திருக்காங்க பிரணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் சிங்கர் ஓபன் சாரிகா பிரசம் பத்மபூஷன் அவார்ட்லாம் கொடுத்திருக்காங்க ஃபார் 4 பீப்பிள் பத்மபூஷன் ஃபார் 14 பத்மபூஷன் 94 பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல 21 women இருக்காங்க 11 foreigners 3 one transgender இருக்காங்க very important அவதான் ஞாபகம் Next in the page very important the International Gandhi Peace Prize கொடுத்திருக்காங்க இதனால் கொடுக்கல போல மொத்தமா வச்சு கொடுத்தாங்க 2015 விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி 2016 அக்ஷயா பாத்ரா ஃபவுண்டேஷன் and ஏகல் அபியன் ட்ரஸ்ட் for 2017 for 2018 December month பாத்துடலாங்க பீட்டாவோட இந்த இயர் யாருன்னா சோனம் கபூர் இந்த பேஜில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் தமிழில் ராமகிருஷ்ணன் Next in the page very important Kanyakumari honored with best woman parliamentarian. அங்க நான் சொன்னேன் இல்லையா ராமகிருஷ்ணன் அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணி அவரோட நாவலோட சொல்கிறேன் நெக்ஸ்ட் நவம்பர் மந்த் பார்த்துடலாங்க. பிரெஞ்சு சிவிலியன் அந்த செவாலியர் அந்த கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு. விப்ரோ சேர்மன் அசீம் பிரேம்ஜி அண்ட் ஜவஹர்லால். நெக்ஸ்ட் இந்த பேஜில் Swati Anand with 2018 London Press Freedom Award for Courage. Next October month பாத்துடலாங்க. மிஸ் டெஃப் ஏஷியா 2018. அப்புறம் இது ஒரு சின்ன பையன் அர்ஷ்தீப் சிங் ஒன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்ட் ஃபார் இஸ் லிட்டில் டைட்டில் பைப். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நோபல் பிரைஸ் எல்லாமே அவார்டும் தான். டென்னிஸ் அண்ட் நதியா ஃபார் பீஸ், அர்த்தர் ஜெரார்ட் டோனா ஃபார் ஃபிசிக்ஸ், ஃப்ரான்சிஸ் ஜார்ஜ் வின்டர் ஃபார் கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஜேம்ஸ், எக்கனாமிக்ஸ் வில்லியம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த மலாலா அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் ஃபார் பாகிஸ்தான். சரிங்க, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் ஃப்ரம் அக்டோபர் டு 23rd August வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. திஸ் இஸ் இனஃப் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ரிகார்டிங் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்தால் மட்டும் சரியா. இதே மாதிரி 9 கேட்டகரி வீடியோவும் இருக்குது, அது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் வரப்போகிற கொஸ்டின் எல்லாத்துலேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். போன வருஷம் சிசிஎஸ்சி 4 பொறுத்த வரைக்கும் 22 கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் சரியா. We will meet in next class. Thank you.